வணக்கம், நான் உங்கள் ஜோஸ் பில்வின். இந்த ட்ரூத், உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே. நான் இப்போது ஒரு அரசு பள்ளியின் நிலைமையை பற்றி உங்களிடத்திலே காண்பிக்கின்றேன். இது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் மார்த்தாண்டம் துறை அரசு துவக்க பள்ளி என்கின்ற ஒரு பள்ளி வள்ளவளை பகுதியில் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தின் நிலைமையை நீங்கள் இப்போது கண்டு ரசியுங்கள். கூடத்தில் 50 மேற்பட்ட குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பள்ளிக்கூடத்துடைய தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இப்போது பிள்ளைகள் படிக்க வருவது குறைந்திருக்கிறது. ஒரு அழகான கட்டிடம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இதனுடைய இன்னொரு கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடத்தை பயந்து கொண்டு மாணவர்கள் இந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அரசு இந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும், அல்லது இந்த கட்டிடத்தை மொத்தமாக இடித்து இந்த கட்டிடத்திலாவது இந்த மாணவர்களை படிக்க அனுமதிக்க வேண்டும். சிறு குழந்தைகள் படிக்கின்ற ஒரு பள்ளியின் நிலைமையை நீங்கள் இப்போது பாருங்கள். இந்த பள்ளிக்கூடம் மார்த்தாண்டம் துறை அரசு ஆரம்ப பள்ளி என்ற பெயரில் வள்ளவளையில் அமைந்திருக்கிறது. சிறு குழந்தைகள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியில் குழந்தைகளை அனுப்புவதற்காக பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். காரணம், உயிர் பயம். எங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உயிரோடு இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? வந்து பாருங்கள். இதுதான் இந்த பள்ளியோட நிலைமை. இந்த பள்ளி சூரிய ஒளி அப்படியே உள்ள வருது. எந்த மழையும் வெயிலும் வந்தாலுமே இந்த பள்ளிக்கூடம் இப்படித்தான் இருக்கும். மொத்த இடத்துலையும் ஓடுகள் கீழே விழுந்து விழுந்து இதை கிடக்குதுன்னு பாருங்க. ஓடுகள்லாம் விழுந்து கிடக்குறதுனால பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல விடுறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பல முறை பள்ளி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஓடுகள் கீழே விழுந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக மக்கள் உயிர் தப்பினார்கள். இப்போது இங்கே இந்த இடத்தில் பிள்ளைகளை வைக்காமல் வேறு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். பாருங்க, ஒட்டுமொத்த இடத்தையும் பாருங்கள். இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி பிள்ளைகள் படிப்பார்கள்? இது பீகார் மாநிலத்திலோ உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் என்ன சொல்வோம், வட இந்தியர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படித்தான் பள்ளிகள் நடத்துவார்கள். ஆனால் இங்கு தமிழகத்தில் மாண்புமிகு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இங்கே கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. காரணம் என்னவென்று சரியாக தெரியவில்லை. இந்த மாவட்டத்திலே ஒரு மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவராவது இதை சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏயாக இருக்கின்ற மதிப்புக்குரிய ராஜேஷ்குமார் அவராவது இதை எடுத்து சொல்லியிருக்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் என்றெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை பராமரிக்க தெரியவில்லை என்று சொன்னால் இந்த குழந்தைகள் இல்லாமல் நீங்கள் உணவு கொடுத்து என்ன பண்ண? இங்கே ஒரு அருமையான கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் அழகாக இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் இங்கிருக்கும் போது விளையாட சென்றாலோ நடந்து சென்றாலோ ஓடுகள் விழுந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் யார் பொறுப்பு என்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போது பாடம் நடத்தப்படுவது இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தின் அழகான கழிவறை இதுதான். சிறு குழந்தைகள் தங்கி படிக்கின்ற பள்ளிக்கூடத்தின் கழிவறையின் அழகை பாருங்கள். இந்த பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்குதா? உங்க பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க? ரெண்டு பேர் படிக்கிறாங்க. மூத்தவன் 4 ரெண்டாவத்தவ 1 உங்க பிள்ளை? ஒரு மூத்தவ 4 படிக்க, இளையவ 1 படிக்க. சரி, இந்த பிள்ளைங்க இந்த ஸ்கூல பத்தி என்ன சொல்றாங்க?
நல்லா படிப்பிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா டீச்சர், நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை விட வந்தப்போ ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அவனை கொண்டு நான் விட்டுட்டு, அவங்க ரெண்டு பேரும் கொண்டு விட்டுட்டு நான் அப்படி திரும்பவும் ஓடு வந்து விழுந்து ஒரு நொடி தான். இல்லைன்னா அன்னைக்கு கண்டிப்பா என்ன பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆயிருக்கும். உண்மையில பிள்ளையும் அதான். அதுக்கப்புறம் ஹைட் சம் பார்த்து இங்க வேலை செஞ்சிருந்தா ஹைட் சம் எல்லாம் பார்த்துட்டு, சரி இன்னும் இதுக்கு மேல இங்க வச்சிருக்காண்ணா பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கட்டடத்துல கொண்டு போனாங்க. ஆனா அது வந்து எத்தனை வருஷமா இந்த பில்டிங் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா இருக்குது. நிறைய போராட்டங்கள், அரசு இது மீடியா நடக்கிறது. இப்படியே இருந்தா உங்களுடைய நிலைமை என்ன? கண்டிப்பா எங்க பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்தனேன். அந்த பில்டிங் வந்து மழை வெள்ளம் வரும்போது ஒதுங்கிறதுக்காக கட்டி இருக்கிற கட்டிடமாக்க, அவங்க எப்பாச்சும் மழை காத்த அப்படி ஏதாச்சும் வந்திருந்தா அவங்க இங்கதான் வந்து தஞ்சம் போவாங்க. அப்ப அவங்கள நம்ம வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்க தான் மாறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி பார்த்தா பிள்ளைங்களுக்கு வந்து வேற வகுப்பற கிடையாது பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்படி பார்த்தா எங்க பிள்ளைங்களோட கல்வி என்ன ஆகும்? நாங்க அதனால அந்த இதை பார்த்துட்டு மாத்தலாம் அப்படி சொல்லிதான் எல்லா பேரண்ட்டுமே முடிவு எடுத்திருக்கோம். இந்த வந்ததுக்காண்டி இந்த ஒரு வருஷமும் பிள்ளைங்க இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி நமக்கு மாத்தோம் வேற வழியே கிடையாது. நாங்க கண்டிப்பா, நாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்கோம், கண்டிப்பா மாத்தலான்னு தான் இருக்கோம். நாலு வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம், இதுக்கு எந்த முடிவுமே வரல. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலும் கல்வி அமைச்சரிடத்திலும் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க வந்து சொல்றது, எங்களுக்கு இந்த பில்டிங் வந்து இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது இடிச்சு நீங்க ஒரு வேற ஒரு கட்டணம் கட்டி தரதா இருந்தா எங்க பிள்ளைங்களும் நாங்க இது இங்க படிக்கிறது. எங்களுக்கு வேற எந்த இதுலயுமே இந்த ஸ்கூல் வந்து மோசமா இல்லை. இந்த கட்டிடத்தினால மட்டும்தான் எங்களுக்கு இந்த இது. அதனால நாங்க எங்களுக்கு இந்த கட்டிடம் மட்டும் சரி பண்ணி தாருங்கன்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நண்பர்களே, நல்ல ஆசிரியர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர்கள் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தின் அதனுடைய கட்டிடத்தன்மை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பள்ளிக்கூடமே குழந்தைகள் இல்லாத பள்ளிக்கூடமாக மாறப்போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசு உடனடியாக, சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார்கள், அதிகாரிகள் வந்து பொய்யான வாக்குறுதியுடன் சென்றிருக்கிறார்கள். நாங்கள் இந்த காணொலி மூலம் கேட்பதெல்லாம், உடனடியாக இந்த கட்டிடத்தை இடித்து நீங்கள் போட்டால் கூட அந்த கட்டிடத்தில் பிள்ளைகள் படிப்பார்கள். தயவு செய்து இந்த வருங்கால இந்தியாவின் தூண்களுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டிடமானது பேரிடர் சமயங்களிலே மக்களை பாதுகாப்பாக வைக்கின்ற ஒரு கட்டிடம். சுனாமி அதுபோல் பெரும் கடல் கொந்தளிப்பு வரும்போது, வீடுகள் கடலில் இடிந்து போகும்போது அந்த மக்களை பாதுகாப்பதற்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தில் இப்போது கூட 10-15 குடும்பங்கள் வாழ்ந்துதான் வந்தார்கள். இந்த மாணவர்களுக்காக அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் இயற்கை பேரிடர் சமயங்களிலே மக்களை பாதுகாப்பதற்காக கடந்த ஆட்சியிலே என்மிகு தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 1,53,00,000 இந்த கட்டிடத்தை கட்டினார்கள். இந்த கட்டிடமானது பேரிடர் சமயத்தில் மக்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கட்டிடம். ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கே பள்ளி குழந்தைகள் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளின் வாழ்வு எப்படி இருக்கும்? பேரர் வந்தால் இங்கு தங்குவதற்காக அவர்கள் வருவார்கள், இந்த குழந்தைகள் எங்கே செல்வார்கள்? இதுதான் கேள்வி. தமிழக அரசிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த குழந்தைகளுக்கான நிரந்தர கட்டிடம் எப்போது கட்டப்படும்? இருக்கின்ற கட்டிடத்தை பயன்படுத்துவதற்காக ஒடிந்து கிடக்கின்ற கட்டிடத்தை எப்போது இடிப்பீர்கள்? தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது,
கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் படித்த மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்திலே ஒரு ஆரம்ப பள்ளியில் சரியான கட்டிடம் இல்லாமல் இந்த குழந்தைகள் மழையிலும் வெயிலிலும் அலைந்து திருவது சரியா? மாண்புமிகு தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திலும் இதை கொண்டு செல்லுங்கள். நண்பர்களே, இதை அதிகம் பகருங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சிறு குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்காகவாவது இதை அதிகம் பகருங்கள். நன்றி, வணக்கம். Yeah.